ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட நிலைய அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய நம்ம இந்த தேய்பிரை அஷ்டமி தேதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை எல்லாமே கலந்து வருது, அஷ்டமியும் கலந்து வருது. இப்போ அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக வந்து சூரசம்காரம் தான் நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அஷ்டமிங்கிறது நல்ல வலுன்னு சொல்லுவோம். உடம்புலையும் சரி கிரகத்துலேயும் சரி வலு அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து எந்த கிரகம்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் தான் போர்க்கிரகம் அப்படிங்கிறது. நம்முடைய போராட்டத்தை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்க்கிரகமான செவ்வாய். அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ அந்த மேசராசியில் மேசராசி வரக்கூடிய நாளில் இந்த அஷ்டமி தேதி வரும்போது பார்த்திங்கன்னா, இது ஆடி மாதமாக இருக்குது. ஆடி மாதத்துக்கு பேர் உக்ர மாதம். தெய்வங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்கள் உக்ரமாக இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். சரிங்களா, நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களுக்கு ஆடி மாதம்தான் கிடா வெட்டு, பொங்கல், படையல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். இப்போ அவங்களுடைய உக்ரத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதம் படையலையே கொண்டு வந்தாங்க. ஆடி மாதம் உக்ரமாக இருப்பாங்க. இப்படியேப்பட்ட நாட்களில் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு வந்து வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும். அப்போது இது எந்த தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை. சாதாரணமாக நம்ம செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால, அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய உங்களுக்கு ராசியில் வர்றதுனால, அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆட்சி பெற்று அங்கே இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட இது எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது செவ்வாயோட வலு ஜாஸ்தியாக இருக்கிறனால, செவ்வாயினா முருகன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதம் வந்து இந்த வழிபாடு முருகன் வழிபாடு சிறப்பை தருவீங்கிறத சொல்லியிருக்கோம். சரி, முருகன் வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பயுமே வந்து செவ்வாய்க்கு பகலில் வந்து காலை பொழுதுல பலன் கிடையாது, மாலை பொழுது தான் பலன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே, காலையில் 3 மணிக்கு மேலே வீட்டில் முருகன் படம் எல்லா பேரும் வச்சுருப்பீங்க. அந்த முருகன் படத்துக்கு சரிங்களா, செவ்வாய்ங்கிறது கிழக்கு, சரிங்களா, கிழக்கு திசை நோக்கி சரிங்களா ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். அது சிவப்பு கலரில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். சிவப்பு கலர் தெய்வம்னா இந்த மாதிரி சிவப்பு கலர் திரி, சரிங்களா. இந்த மாதிரி சிவப்பு கலர் திரி, சரிங்களா, இந்த சிவப்பு கலர் திரி என்ன பஞ்சு திரி இருக்கு இல்லைங்களா, இப்படி வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த சிவப்பு கலர் திரி போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஒரே ஒரு தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இந்த நாளில் உங்களுடைய வேணுங்கன்னா மேக்ஸிமம் இதை பாருங்கள். கோகுலாஷ்டமி உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமி நம்மளுடைய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமிக்கு வந்து மிகப்பெரிய வலு இருக்குது. தாராளமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய எப்படி சூரசம்காரம் மாதிரி அந்த மாதிரி எதிரிகளை ஃபஸ்ட்டு அழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி இந்த அஷ்டமிக்கு இருக்குது. எல்லா அஷ்டமிக்கும் பைரவ வழிபாடு தான் பண்ணுவோம். இந்த அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இது வழிபாடு மேக்ஸிமம் எல்லா பேரும் பைரவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அஷ்டமிக்கு ஒவ்வொரு வழிபாடுன்றிருக்கு. எந்த மாதம் பைரவர் வழிபாடணும், எந்த மாதம் காளியம்மா வழிபாடணும், எந்த மாதம் மாரியம்மன், எந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடணுன்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம யாரும் இதுவரையும் முன்னாடி சொல்லலை. இப்போ நாம் அதெல்லாம் எடுத்து பிரித்து அதுக்கு உண்டானது சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு மிகப்பெரிய சிறப்பை தரும். நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு, சரிங்களா. நல்லபடியாக வழிபாடு பண்ணி நீங்கள் உங்களுடைய எதிரிகள் தொல்லை தாக்கங்கள், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் தீர, இது எல்லாமே தேய்பிரை அஷ்டமியில் அது இந்த ஆடி மாதம் அஷ்டமி நோய்கள் விலகும், எதிரிகள் தொல்லை நீங்கும். இது ரெண்டும் கன்ஃபார்ம் நடக்கும். சார், இதுபோக நம்மளுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தினசரி 5 to 5:30 இலவச ஜோதிட கேள்வி நேரம்னு வச்சுருக்கோம். ஜோதிடம் சம்மந்தமான எந்தவித கேள்விகளும் நீங்கள் கேட்கலாம். 5 to 5:30, சரிங்களா, இலவசம் தான், எந்தவித கட்டணம் கிடையாது. அதுபோக ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைய, சோழி பிரச்சனைலேருந்து பார்த்திங்கன்னா அஷ்டமூல பிரச்சனை வரைய, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பரிகார வகுப்புகள், வீட்டுக்கு ஒருத்தர் பரிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா எளிமையான வீட்டில் உள்ள கிச்சனில் பொருட்களே வச்சு பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பரிகாரத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அது தனியாக பரிகார வகுப்பு, சரிங்களா. நீங்கள் எதாவது விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பரை கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.